அனைக்கும் நீ தந்தை பாபா அனைக்கும் நீ தந்தை பாபா அனைக்கும் நீ தந்தை பாபா அனைக்கும் நீ தந்தை பாபா கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய் சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய் ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய் மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய் அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா தினமோர் அவ்யுக்தவாணி. இந்த வரிசையில் இன்றைக்கான அவ்யுக்தவாணியின் தலைப்பு உலகின் அதிகாரி நிலையிலிருந்து அனைவரின் மரியாதைக்குரியவர் ஆகுங்கள். ரிவைஸ் தேதி 16/2/1978. இந்த அவ்யுக்தவாணியில் அவ்யுக்த பாப்தாதா நமக்காக
நம் ஆத்ம முன்னேற்றத்திற்காக கொடுக்கக்கூடிய இந்த படிப்பினைய நாம் அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து பாபா கொடுக்கும் ஒவ்வொரு படிப்பினையையும் நம் மனம் புத்தியில் நிறைத்து நம் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவோம். ஓம் சாந்தி. இந்த அவ்யக்த வாணியில் பாப்தாதா வந்து அனைத்து ஆத்மாக்களோட மற்றும் அனைத்து ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை மாயா இது அத்தனைக்கும் அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக படிப்பினை கொடுத்துருக்காங்க. மாயாவுக்கும் நாம் அதிகாரி ஆகணும், இயற்கைக்கும் அதிகாரி ஆகணும், அனைத்து ஆத்மாக்கள் முன்னாலையும் நாம் அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய படிப்பினையை இந்த அவ்யக்த முரளியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனோட சாரம்சம், முழு அவ்யக்த வாணியோட சாரம்சத்தை ஒரு 8 பாயிண்ட்ல பார்க்கலாம். இதில் முதல் பாயிண்ட் வந்து மரியாதைக்குரியவராகணும்னா ஆவதற்கான முதல் பாயிண்ட்டு, அதாவது நாம் வந்து பிராமண பிறவி எடுத்த உடனேயே நம்ம பிறப்பு உரிமையாக பாபா வந்து நமக்கு 3 பொக்கிஷம் கொடுத்துட்டாங்க. அந்த 3 பொக்கிஷத்தையும் எப்பொழுதும் நாம் நிரந்தரமாக வச்சிருக்கக்குள்ள நாம் எப்பொழுதுமே அதிகாரியாக இருக்கலாம். அது எந்த பொக்கிஷம்னா எப்பொழுதும் சதா ஆரோக்கியமாக இருக்கணும், அதாவது ஆத்மா வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த ஒரு வீண் எண்ணங்கள் இல்லாமல் சக்திசாலியான ஆத்மாவாக இருக்கணும். இரண்டாவது செல்வம், நிரந்தர செல்வம் நிறைந்தவராக இருக்கணும். நிரந்தர செல்வம்னா ஞானம் நிறைந்திருக்கணும், சக்திகள் நிறைந்தவர்களாக இருக்கணும், குணங்கள் நிறைந்தவர்களாக இருக்கணும். மூன்றாவது நிரந்தர மகிழ்ச்சி நிறைந்தவராக இருக்கணும், அதாவது நம்ம ஆத்மா ஆரோக்கியமாகவும் ஞானம் குணம் சக்திகள் நம்மக்கிட்ட நிறைஞ்சி இருக்கக்குள்ள மகிழ்ச்சி என்பது நமக்கு இயற்கையாக இயல்பாகவே வந்துடும். இது மூணுத்தையும் நம்ம எப்பொழுதுமே நம்ம பிராமண வாழ்க்கையில் நிரந்தரமாக வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து நம்ம சேவை செய்யக்குள்ள சேவையில் உடனடி பலன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாபா கொடுக்கக்கூடிய யுக்தி ஒரே நேரத்தில் நம்முடைய எண்ணம் சொல் செயல் இதன் கூட சேர்த்தே சேவை செய்யணும். அதாவது எப்படின்னா நம்ம எண்ணத்தின் மூலமாக எண்ணம் யோக சக்தியின் மூலம் ஆத்மாக்களோட புத்தியில் தந்தையின் நினைவை ஏற்படுத்துவதற்கான சேவை. இரண்டாவது வாய்மொழி மூலமாக நாம் ஞானம் சொல்கிறோம், அதாவது தந்தையின் அறிமுகம் கொடுக்கக்கூடிய சேவை. மூன்றாவது செயல்கள் மூலம்னா அது தாரணையில் வரும், அந்த தெய்வீக குணம் நிறைந்தவராகி மற்றவர்களையும் அந்த தெய்வீக குணத்தால் நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடிய சேவை. இந்த 3 சேவையும் இணைந்து இருக்கக்குள்ள வெற்றி அவசியம் ஏற்படும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்து 3வது பாயிண்ட்டு எப்பொழுதும் நாம் தெய்வீக குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும்.
நான்காவது பாயிண்ட்டு, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மகான் தன்மை நிறைந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு காரியமும் மகான் தன்மை நிறைந்ததாக இருக்கணும்னா அதுக்கு வந்து எண்ணங்கள் மேல் கவனம் வைக்கணும். அதாவது நம்ம மனசில் எழக்கூடிய எண்ணங்கள், நாம் உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே உருவாக்கணும். அதன் கூடவே நான் நடிகனாக இருந்து நம்ம நடிப்பை நடிக்கணும், சிறப்பாக நடிக்கணும். அடுத்து நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுதும் சாட்சி ஸ்திதியில் நிலைத்திருந்து, அதாவது பார்வையாளராகி, நான் என்னோட காரியம் உயர்ந்ததா மகான் தன்மை நிறைந்ததா இருக்கா அப்படின்னு சோதனை செய்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். அப்போ வந்து நம்ம காரியம் வந்து சிறந்ததாக இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட் வந்து லைட் ஹவுஸ் ஆகியிருக்கணும். அதாவது முழு உலகிற்கும் ஒளி கொடுக்கக்கூடிய கலங்கரை விளக்கமாக இருக்கணும். அதாவது பாபாவோட ஞானம் மற்றும் சக்தியை, ஒளி சக்தி நிறைந்தவராகி முழு உலகிற்கும் அந்த ஒளியை வந்து நம்ம பரப்பணும். சூட்சமமாகவும் ஸ்தூலமாகவும் இந்த சேவையை நாம் செய்யணும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. ஏன்னா ஆத்மாக்கள் வந்து யாருமே வந்து எங்களுக்கு ஒளி கிடைக்கல, ஞானம் எங்களுக்கு யாரும் சொல்லலை அப்படின்னு யாரும் கடைசியில் புகார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது பாயிண்ட்டு, பல மடங்கு நாம் செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா நம்ம நேரம் மற்றும் எண்ணத்தை சேமிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழாவது பாயிண்ட்டு, பல மடங்கு பலன் எதில் கிடைக்குதுன்னா நம்ம மனசா சேவை, அதாவது நம்ம மனோபலம் மூலம், மனோபலம் அப்படிங்கிற அந்த சக்தி மூலம் சேவை செய்யக்குள்ள அந்த பலன் வந்து பலன் மடங்கு கிடைக்குது அப்படின்றாங்க. எட்டாவது பாயிண்ட் வந்து, சேவையில் வெற்றி அவசியம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்குள்ள நிச்சய புத்தி இருக்கணும். அதாவது நான் வந்து கல்ப கல்பமாக வெற்றி அடைந்த ஆத்மா, நான் வந்து போன கல்பத்திலையும் வெற்றி அடைந்தேன், இப்பவும் அடைவேன் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கணும். கூடவே நான் எனக்கு ஒரு பாபா தவிர வேறு யாரும் இல்லை, நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர் அப்படிங்கிற நிச்சயமும் இருக்கணும். அப்புறம் நான் ஒரு கருவி, நிமித்தமாக இருந்து என்னுடைய காரியத்தை செய்கிறேன், செய்பவர் செய்விப்பவர் பாபா அப்படிங்கிற குணமும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கக்குள்ள நமக்கு வந்து வெற்றி அவசியம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த அவ்வீத்த முரளியில் பாப்தாதா சொல்கிறாங்க. இப்போ இந்த அவ்வீத்த முரளியில் இன்னும் நம்ம விரிவாக இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் கண்களிலிருந்து, நெற்றியின் ரேகையிலிருந்து முக்கியமான விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அது எந்த விஷயமாக இருக்கும் தெரிந்திருக்கிறீர்களா? மற்றவர்களுக்கு அறிமுகம் வழங்கும் பொழுது தந்தை மூலமாக என்னென்ன பிராப்திகள் 21 பிறவிகளுக்கு கிடைக்கிறது என்று கூறுகிறீர்கள். நிரந்தர ஆரோக்கியம், செல்வம் மற்றும் சந்தோஷம், மூன்றின் பிராப்தியுமே தற்சமயத்து பிராப்தியின் கணக்குப்படி 21 பிறவிகளுக்கு கிடைக்கிறது என்று. உலகை பார்த்து சவால் விடுகிறீர்கள் இல்லையா? பாப்தாதா ஒவ்வொருவரின் பிராப்தியின் ரேகையை நெற்றி மற்றும் கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருந்தார். சவால் விட்டதற்கு ஏற்ப இதுவரை நிரந்தரம்
என்ற வார்த்தை நடைமுறையில் எதுவரை இருக்கிறது? சவாலில் ஆரோக்கியம் செல்வம் என்று மட்டும் கூறுவதில்லை, ஆனால் நிரந்தர ஆரோக்கியம் நிரந்தர செல்வம் என்று கூறுகிறீர்கள். முதலில் நிகழ்காலம், மேலும் நிகழ்காலத்தின் ஆதாரத்தில் எதிர்காலம் இருக்கிறது. அப்படி நிரந்தரம் என்ற வார்த்தை மேல் கோடிட்டு முடிவை பார்த்து கொண்டிருந்தோம். முடிவு என்னவாக இருக்கும்? இந்த வாழ்க்கை நிகழ்காலத்திற்கானதா அல்லது எதிர்காலத்திற்கானதா? சேவைக்காக அந்த மாதிரி நிலை அவசியம் இப்பொழுது இருக்கிறதா அல்லது எதிர்காலத்திலா? ஒரே நேரத்தில் உடல், மனம் மற்றும் பொருள், எண்ணம், சொல் மற்றும் செயலால் அனைத்து விதமான சேவை சேர்ந்தே இருப்பதினால் சுலபமாக வெற்றி கிடைக்கிறது. அந்த மாதிரி நிலையை அனுபவம் செய்கிறீர்களா? எப்படி உடலின் வியாதி சீதோஷ்ணத்தின் பாதிப்பினால், சூழ்நிலையின் பாதிப்பினால் அல்லது உணவின் பாதிப்பினால் அந்த நோயின் தாக்கத்தில் வந்துவிடுகிறார்கள், அதேபோல் மனதின் நிலையிலும் பாதிப்பு ஏற்படுகிறது. நிரந்தர ஆரோக்கியமானவருக்கு பதிலாக நோயாளியாகி விடுகிறீர்கள். ஆனால் நிரந்தர ஆரோக்கியமானவர் இந்த அனைத்து விஷயங்களின் ஞானம் நிறைந்தவராக இருக்கும் காரணத்தினால் பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த விதமாக நிரந்தர செல்வந்தர், அதாவது எப்பொழுதும் அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தினால், அனைத்து குணங்களின் பொக்கிஷத்தினால், ஞானத்தின் பொக்கிஷத்தினால் நிரம்பியவராக இருப்பார். என்ன செய்வேன், எப்படி செய்வேன், விரும்புகிறேன் ஆனால் செய்ய முடிவதில்லை என்று அந்த மாதிரி ஒருபொழுதும் சக்தியில்லாத வார்த்தைகள் அல்லது எண்ணத்தை வைக்க முடியாது. தன்னையும் எப்பொழுதும் நிரம்பியவராக அனுபவம் செய்வார்கள். மேலும் செல்வமற்ற மற்ற ஆத்மாக்கள் நிரம்பியவரை பார்த்து அவருடைய நிரம்பிய நிலையின் குடை நிழலில் தாமும் ஊக்கம் மற்றும் உற்சாகம் நிறைந்தவராக அனுபவம் செய்பவர்கள், அதாவது அனுபவம் செய்வார்கள். அதே போலவே எவர் ஹாப்பி, அதாவது எப்பொழுதும் குஷியாக இருப்பது, எப்படிப்பட்ட துக்கமான உணர்வுகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும், சாரமற்ற சூழ்நிலையாக இருந்தாலும், எதையுமே பிராப்தியாக அடைய முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் கூட, அந்த மாதிரி சூழ்நிலையிலும் எப்பொழுதும் குஷியாக இருப்பார்கள். மேலும் தனது குஷியின் பொழிவின் மூலம் துக்கம் மற்றும் சோர்வான சூழ்நிலையை எப்படி சூரியன் இருளை மாற்றிவிடுகிறதோ அந்த மாதிரி மாற்றிவிடுவார்கள். இருளின் நடுவே வெளிச்சத்தை கொண்டு வருவது, அமைதியின்மையின் நடுவே அமைதியை கொண்டு வருவது, சோர்வான சூழ்நிலையில் குஷியின் பொழிவை கொண்டு வருவது என்ற இதைத்தான் நிரந்தர சந்தோஷமானவர் என்று கூறுவது. அதாவது பாபா வந்து நிரந்தர சந்தோஷமா யார் இருப்பாங்க அப்படின்னா, இருக்கக்கூடியவர்களின் அடையாளம் வந்து அவங்க வந்து இருளின் நடுவே வெளிச்சத்தை கொண்டு வருவது. அதாவது அஞ்ஞானம், அதாவது ஒன்றும் தெரியாமல் இருக்கிறவங்க கூட ஞானம் அப்படிங்கிற வெளிச்சத்தை கொண்டு வரணும். அசாந்தி, அமைதியற்ற சூழ்நிலையில் அனுபவம் செய்ய வைக்கணும். சோர்வா கவலையில் இருக்கிறவங்கள்ட்ட அந்த குஷி மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியவங்க, இவங்க தான் நிரந்தர சந்தோஷமாக இருப்பவர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அந்த மாதிரியான சேவைக்கான அவசியம் தற்போது மட்டுமே இருக்கிறதையே அன்றி எதிர்காலத்தில் இல்லை. இந்த மாதிரி சேவையை வந்து பாபா வந்து இப்போதான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் அது தேவையில்லை, ஏன்னா எதிர்காலத்தில்
ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாம் நிறைந்தே இருக்கும் அப்படின்றாங்க. இன்று பாப்தாதா ஒவ்வொருவரின் பிராப்தியின் ரேகை நிரந்தரமான மற்றும் தெளிவான ரேகையாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தார். எப்படி கைகள் மூலமாக ஆயுள் ரேகையை பார்க்கிறீர்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீண்ட ஆயுளா நோயற்ற வாழ்வா என்று பார்க்கிறீர்கள் தானே அப்படின்னு கேட்குறாங்க. பாப்தாதாவும் ரேகையை பார்த்து கொண்டிருந்தார். பிறந்ததிலிருந்தே மூன்று பிராப்திகளும் இன்று வரை துண்டுபடாமல் இருக்கிறதா, அதாவது நாம் பிராமண பிறவி எடுத்த உடனேயே இந்த மூன்று ரேகை நம்மகிட்ட நிரந்தரமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்த மூன்று ரேகைனா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, அது நிரந்தரமாக இருக்கா அல்லது இடையிடையே பிராப்தியின் ரேகை துண்டிக்கப்பட்டிருக்கிறதா, வெகு காலமாக இருந்ததா அல்லது அற்ப காலத்திற்காக இருந்ததா அப்படிங்கிறத பாபா கேட்குறாங்க. முடிவாக துண்டிக்கப்படாத மற்றும் தெளிவான விஷயத்தில் குறை பார்த்தோம். துண்டிக்கப்படாதவர்கள் மிக குறைவாக இருந்தார்கள். ஆனால் துண்டிக்கப்பட்டவர்களிலும் தெளிவில்லை, இல்லை என்பதற்கு சமமாக இருந்தது. ஆனால் கடந்தது கடந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதாவது எந்த அளவுக்கு துண்டிக்கப்படாதவங்க கொஞ்சமாக இருந்தாங்க, துண்டிக்கப்பட்டவர்கள் துண்டிக்கப்படாதவர்களிலும் அந்த தெளிவு இல்லை அப்படிங்கிறதுல சமமாக இருந்ததுன்றாங்க. அடுத்து தற்சமயத்தில் உலக சேவை என்ற மேடையில் கதாநாயகன் மற்றும் கதாநாயகி பங்கை எப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கேற்ப இந்த மூன்று பிராப்திகளுமே நெற்றி மற்றும் கண்கள் மூலமாக நிரந்தரமாக மற்றும் தெளிவாக தென்பட வேண்டும். இந்த மூன்று பிராப்திகளின் ஆதாரத்தினால்தான் உலகிற்கு நன்மை செய்பவரின் பங்கை செய்ய முடியும். இன்று அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த மூன்று பிராப்திகளின் அவசியம் இருக்கிறது. அந்த மாதிரி பிராப்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு பிராப்தி செய்வித்து சவாலை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்கள், நோயுற்ற ஆத்மாக்கள், சக்தி இல்லாத ஆத்மாக்கள் ஒரு வினாடியின் பிராப்தியை அடைவதற்காக ஒரு துளிக்காக மிகுந்த தாகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய குஷி நிறைந்த, அதாவது சிரித்த முகத்தை பார்த்து அவர்களில் மனித வாழ்க்கையை வாழ்வது என்றால் என்ன என்பதின் தைரியம், ஊக்கம், உற்சாகம் வரும். இப்பொழுதோ உயிரோடு இருந்தும் நம்பிக்கையின்மையின் சிதையில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆத்மாக்களை மறுபிறவி பெற்றவர்களாக ஆக்குங்கள். புது வாழ்க்கையின் தானம் கொடுங்கள், அதாவது மூன்று பிராப்திகளினால் நிரம்பியவர் ஆகுங்கள். மூன்று பிராப்திகளுமே நமது பிறப்புரிமையாகும் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். மூன்றின் நடைமுறை தாரணைக்காக இரட்டை கோடிடுங்கள். ஒன்று, பிரபாவம் ஏற்படுத்துபவர்களாக ஆகுங்கள். இரண்டாவது, எந்த ஒரு இயற்கை சூழ்நிலை மற்றும் பிரச்சனைகளின் பிரபாவத்தின் வசமாகாதீர்கள், அதாவது தாமரை மலர் சேறு மற்றும் தண்ணீரின் பிரபாவத்தில் வருவதில்லை. இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும், இவ்வளவாவது அவசியம் நடக்கத்தானே வேண்டும், முழுமையாக யாரும் இன்னும் ஆகவில்லை என்ற அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் வரக்கூடாது. யாராவது ஆகாவிட்டாலும் கூட நீங்கள் ஆகி காண்பியுங்கள். எப்படி முதல் எண்ணில் நான் வந்து காண்பிப்பேன், உலக மகாராஜா ஆகி காண்பிப்பேன் என்று நல்ல எண்ணங்களை வைக்கிறீர்கள், அதே போல
தற்சமயத்தில் முதலில் நான் ஆவேன், தந்தையை பின்பற்றி நடந்து நம்பர் ஒன்னில் உதாரணமாகி காண்பிப்பேன் என்று அந்த மாதிரி லட்சியத்தை வையுங்கள். லட்சியத்தின் கூடவே லட்சணத்தையும் தாரணை செய்து கொண்டே இருங்கள். இந்த விஷயத்தின் முதலில் நான் என்னும் உறுதியான எண்ணம் கொள்ளுங்கள். இதில் மற்றவர்களை பார்க்காதீர்கள், தன்னை பாருங்கள், மேலும் தந்தையை பாருங்கள். அப்பொழுதுதான் சவால் மற்றும் நடைமுறை இரண்டிலும் சமமாக இருக்கிறீர்கள் என்று கூறுவோம். நல்லது கூறியதோ மிக அதிகமாக கூறிவிட்டோம், மேலும் நீங்களும் அதிகமாக கேட்டுவிட்டீர்கள். இந்த தடவையோ பாப்தாதா கூறுவதற்கு மட்டும் வரவில்லை, பார்க்க வந்திருக்கிறார். பார்த்ததில் என்ன பார்த்தாரோ அதை கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த ஆத்மாக்களிலிருந்துதான் ஆக வேண்டும். அதிகாரி ஆத்மாக்கள் கூட நீங்களேதான் என்று தந்தை தெரிந்திருக்கிறார், ஆனால் அடிக்கடி நினைவூட்டுகிறார். நல்லது அந்த மாதிரி உலக ராஜ்ய பாக்கிய அதிகாரிகளுக்கு தந்தை மூலமாக அனைத்து பிராப்திகளின் அதிகாரிகளுக்கு மாயா மற்றும் இயற்கை மூலமாக மரியாதையை பெறுவதற்கான அதிகாரி ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாக்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் சந்திப்பு. ஆஸ்திரேலியா சேவைக்கு தகுதியானவர்கள்தான் இல்லையா? சேவைக்கு தகுதியானவர் என்றால் ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயல் சேவையில் சேர்ந்தே ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். திருமூர்த்தி தந்தையின் குழந்தைகள் என்றால் மூன்று சேவையுமே இணைந்தே இருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் மூன்று சேவையும் இருக்கிறது என்றால் உடனடி பலன் கிடைக்க முடியும். அப்படியானால் மூன்று சேவையும் சேர்ந்தே நடக்கிறதா? மனதின் எண்ணங்கள் மூலமாக ஆத்மாக்களை தந்தையோடு புத்தியின் நினைவை இணைப்பதற்கான சேவை. வாய்மொழி மூலமாக தந்தையின் அறிமுகம் கொடுக்கும் சேவை. மேலும் செயல்களின் மூலமாக தெய்வீக குணம் நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடிய சேவை. அப்படி முக்கிய அனைத்து பாடங்கள் யோகா, ஞானம் மற்றும் தெய்வீக குணங்கள் மூன்றுமே சேர்ந்தே இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு வினாடியும் ஒருவேளை சக்திசாலியான சேவை செய்பவர் என்றால் ஒரு வினாடியில் மறுபிறவி எடுத்தவராக ஆனதின் முத்திரையிட முடியும். இதுதான் இறுதி சேவையின் நிலையாகும். இப்பொழுது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று வார்த்தைகள் மூலம் கூறுகிறார்கள், ஆனால் நல்லவராக முயல்வதில்லை. எப்பொழுது வாய்மொழி மற்றும் எண்ணத்தினால் காரியத்தினால் அதாவது வாய்மொழி எண்ணம் காரியம் மூன்று சேவையும் சேர்ந்தே இருக்குமோ அந்த நேரம் மிக நன்றாக இருக்கிறது என்று மட்டும் கூற மாட்டார்கள், ஆனால் நான் நடைமுறையில் ஆகி காண்பிக்க வேண்டும் என்று அந்த மாதிரி அனுபவத்தில் வந்துவிடுவார்கள். எனவே அந்த மாதிரி சேவை செய்பவர்களாக ஆகுங்கள். இதைத்தான் வரதானி மற்றும் மகாதானியின் நிலை என்று கூறுவது. சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் நன்றாக இருக்கிறது. தந்தைக்கும் தகுதியான குழந்தைகளை பார்த்து குஷி ஏற்படுகிறது. இப்பொழுது தெய்வீக குணங்களின் அலங்காரத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். மரியாதையின் கோட்டிற்கு உள்ளே இருந்து மரியாதா புருஷோத்தமன் என்ற பட்டத்தை பெறுவதற்கான கவனம் இருக்கிறது என்றால் இந்த கிரீடம் மற்றும் திலகத்தை கவனம் கொடுத்து அணிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒவ்வொரு காரியமும் செய்யும் பொழுதும் நடிகனாகி காரியம் செய்கிறீர்களா? நீங்களே உங்களுடைய பார்வையாளராகி என்ன பங்கை செய்தேனோ அது யதார்த்தமானதாக மகிமைக்கு தகுதியானதாக மேலும்
சரித்திர ரூபத்தில் செய்தேனா என்று சோதனை செய்யுங்கள். எப்பொழுதும் எந்த காரியம் உயர்ந்ததாக இருக்கிறதோ அதற்கு மகிமை இருக்கும். எனவே நடிகனாகி நடியுங்கள். பிறகு பார்வையாளராகி மகானாக இருந்ததா அல்லது சாதாரணமாக இருந்ததா என்று சோதனை செய்யுங்கள். ஜென்மமே ஆன்மீகம் என்றால் செய்யும் காரியமும் சாதாரணமானதாக இன்றி ஆன்மீகமானதாக இருக்க வேண்டும். எண்ணத்திலேயே சோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் எண்ணம்தான் காரியத்தில் வருகிறது. ஒருவேளை எண்ணத்தையே சோதனை செய்து மாற்றிவிட்டீர்கள் என்றால் காரியம் மகானாக இருக்கும். முழு கல்பத்தில் நடைமுறையில் மகான் ஆத்மாக்கள் நீங்கள் ஆவீர்கள். எனவே எண்ணத்திலும் கூட சோதனை மற்றும் மாற்றம் இருக்க வேண்டும். சாதாரணத்தை மகான் நிலை உள்ளதாக மாற்றம் செய்யுங்கள். நல்லது. அடுத்து கயானா பாட்டி. பாப்தாதாவோ ஒவ்வொருவரையும் இதய சிம்மாசனதாரியாக பார்க்கிறார். எப்படி யாராவது மிக பிரியமான குழந்தை இருக்கிறார் அல்லது செல்லமான குழந்தை இருக்கிறார் என்றால் அவரை ஒருபொழுதும் கீழே தரையில் கால் வைக்க விடுவதில்லை. அப்படி பாப்தாதாவும் செல்லமான குழந்தைகளை இதய சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்குவதற்கு விடுவதில்லை. இதயத்திலேயே அமர வைத்து விடுகிறார். இதைவிட உயர்ந்த ஸ்தானம் வேறு ஏதாவது இருக்கிறதா என்ன? அப்படியானால் எப்பொழுதுமே அங்கேயே தான் இருக்கிறீர்கள் இல்லையா? கீழே வருவதில்லையா? அதாவது பாப்தாதாவோட உயர்ந்த சிம்மாசனம் கிடைச்சிருக்கு, அதிலே தான் உட்கார்ந்துருக்கீங்களா இல்லை அப்பப்போ கீழே வந்துடுறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுது வேறு ஸ்தானமே இல்லை என்றால் புத்தி என்ற கால்கள் எங்குமே பதிய முடியாது. நினைவு என்றால் இதய சிம்மாசனம். யார் நிரந்தர யோகி குழந்தைகளோ அவர்கள் பாப்தாதாவிற்கு எப்பொழுதும் எப்பொழுதும் உடன் இருப்பதாக தென்படுகிறார்கள். சகஜ யோகி இல்லையா? அதாவது சகஜ யோகி ஆத்மானா எப்பொழுதுமே பாப்தாதாவுடன் இருப்பவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது குழப்பம் ஏற்படுத்துவதாக இருந்தாலும் ஆனால் பாபா என்று கூறினீர்கள் மற்றும் குழப்பம் சீரழிந்தது. அதாவது எப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை பிரச்சனை இருந்தாலும் கூட நான் பாபா அப்படின்னு கூறும்பொழுது நம்ம பிரச்சனை வந்து சரியாயிடுது. அப்படி பாபா என்று கூறுவதில் எவ்வளவு நேரம் எடுக்கும்? பிரச்சனைகளின் எண்ணத்தில் சென்று விடுகிறீர்கள் என்றால் எவ்வளவு நேரம் பிரச்சனையின் எண்ணம் இருக்கிறதோ அவ்வளவு நேரம் கடினமாக அனுபவமாகிறது. ஒருவேளை காரணத்திற்கு பதிலாக நிவாரணத்தில் சென்று விட்டீர்கள் என்றால் காரணமே நிவாரணமாகிவிடும். பிராமணர்களின் எதிரில் எந்த ஒரு பிரச்சனையும் இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் மாஸ்டர் சர்வசக்திவான். அவர் எதிரில் இந்த பிரச்சனைகள் எறும்புக்கு கூட சமமானது இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது என்றால் எப்பொழுதாவது ஏதாவது அம்மாதிரியான விஷயங்கள் வருகிறதோ அந்த நேரம் அந்த காரணத்தில் ஏன் ஆனது எப்படி ஆனது என்று நேரத்தை செலவழித்து விடுகிறீர்கள். அதற்கு பதிலாக என்ன நடந்ததோ அதில் நன்மை நிரம்பியிருக்கிறது, சேவை நிரம்பியிருக்கிறது என்று நினைத்தீர்கள் என்றால் அது மாறிவிடும். பார்ப்பதற்கு பிரச்சனை மாதிரி இருந்தாலும் அதில் சேவை அடங்கியிருக்கிறது. இவ்வாறு நினைப்பதனால் மேலும் இந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பதால் எப்பொழுதும் ஆடாத அசையாதவர்களாக இருப்பீர்கள். அப்படி மதுபண்ணில் இப்பொழுது என்ன மாற்றத்தை செய்து செல்வீர்கள்? எப்பொழுதும் கம்ப்ளீட் அதாவது நிறைவாக எந்த கம்ப்ளைண்ட்டு புகார் இல்லை. இதுவரை என்ன ரிசல்ட்டாக இருக்கிறதோ அதனுடைய முடிவு நல்லதாக இருக்கிறது.
இப்பொழுது நாலாபுறங்களிலும் செய்தியை பரப்புவதற்கு மிக விரைவில் முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் இப்பொழுது நேரம் இருக்கிறது, பின்பு விருப்பம் இருக்கும். ஆனால் சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கும், உங்களால் செய்ய முடியாது. எனவே எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அந்த அளவு சக்கரவர்த்தியாகி செய்தியை கொடுத்து கொண்டே செல்லுங்கள், விதை விதைத்து கொண்டே செல்லுங்கள். நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் நாடகப்படி தன்னுடைய வாழ்க்கை மூலம், வார்த்தைகள் மூலம், காரியம் மூலம், அனைத்து விதத்திலும் சேவை செய்வதற்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். மேலும் வரும் காலத்திலும் ஆக முடியும். ஒவ்வொரு காரியத்திலும் அனைவருக்கும் ஞானத்தின் சொரூபம் தென்பட வேண்டும். இந்த விசேஷ லட்சியத்தை வையுங்கள். ஏனென்றால் செய்யும் காரியம் அனைவரின் கவனத்தை இயல்பாகவே ஈர்க்கும். நடைமுறையில் செய்யும் காரியம் ஒரு செய்தி பலகையின் காரியத்தை செய்கிறது. செய்யும் காரியத்தை பார்த்தாலேயே அந்த மாதிரி காரியத்தை கற்றுக் கொடுப்பவர் யார் என்று அனைவரின் கவனம் செல்லும். எனவே இப்பொழுது புதுமையாக என்ன செய்ய போகிறீர்கள்? லைட் ஹவுஸ் ஆவீர்களா? ஒரு இடத்தில் இருந்து கொண்டே நாலாபுறங்களிலும் ஒளியை பரப்ப வேண்டும். அதன் மூலம் இவ்வளவு அருகில் லைட் ஹவுஸ் இருந்தது, இருந்தும் எங்களுக்கு லைட் கிடைக்கவில்லை என்று யாரும் புகார் கூறக்கூடாது. நல்லது. அடுத்து ஜெர்மனி. பாப்தாதாவிற்கு தரம் பிடித்திருக்கிறது. தரம் நல்லதாக இருக்கிறது என்றால் எண்ணிக்கை உருவாகியே விடும். கடினமாக உழைத்து கொண்டே இருங்கள். வெற்றி பிறப்புரிமையாகும். ஜெர்மனியின் பூமி மூலமாகவும் ஏதாவது விசேஷ காரியம் அவசியம் நடக்க வேண்டும். ஜெர்மனியின் பூமியில் அந்த மாதிரி விசேஷ நபர் இருக்கிறார். அவர் ஒருவரே பெயரை மிக நன்றாக பரப்ப முடியும். மறைந்திருக்கும் ரத்தினங்கள் ஜெர்மனியில் இருக்கிறார்கள். நாலாபுறங்களிலும் செய்தியை பரப்பினீர்கள் என்றால் வெளியாகி விடுவார்கள். இப்பொழுதும் நன்றாக உழைத்திருக்கிறீர்கள். இன்னும் நாலாபுறங்களிலும் செய்தியை பரப்புங்கள். அடுத்த வருடம் வாரிசு தரமுள்ளவர்களை குரூப்பாக உருவாக்கி அழைத்து வர வேண்டும் என்ற இந்த லட்சியத்தை வையுங்கள். லட்சியம் மூலம் வெற்றி கிடைத்தே விடும். நல்லது. மற்ற அனைத்து எண்ணங்களையும் தவிர்த்து நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடைந்தவன், வெற்றி என்னுடைய பிறப்புரிமையாகும் என்ற ஒரே எண்ணத்தை வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றியே வெற்றிதான். எண்ணம் வைத்தீர்கள், மேலும் வெற்றி கிடைத்தது. எனவே அதிகமாக யோசிக்காதீர்கள். திட்டத்தை உருவாக்குங்கள். ஆனால் தாமரை மலருக்கு சமமாக லேசாக இருங்கள். நினைத்தீர்கள், செய்தீர்கள் மற்றும் முடிவடைந்தது. எவ்வளவு ஒரே எண்ணத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு நல்ல உணர்த்துதல் ஆள் மனதில் ஏற்படும். அதிகமான எண்ணத்தில் இருப்பதினால் தந்தையின் உண்மையான உதவியாக என்ன இருக்கிறதோ அது கலப்படம் ஆகிவிடுகிறது. எனவே நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர் என்ற இந்த ஒரே எண்ணத்தை வையுங்கள். நான் கருவியாக இருக்கிறேன் என்ற இந்த எண்ணத்தினால் வெற்றி அவசியம் கிடைக்கும். சக்கரவர்த்தி ஆனீர்கள் என்றால் மிக நல்ல மலர்ச்சென்று தயாராகிவிடும். அதிகமானவர்கள் இல்லை என்றால் கூட ஜெர்மனியின் பூமியிலிருந்து அந்த மாதிரி ஒருவர் உருவானால் கூட பெயர் நாலாபுறங்களிலும் பரவிவிடும். நல்லது. விடை பெறும் நேரத்தில். எப்படி இப்பொழுது குஷியில் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதேபோல் எப்பொழுதும் குஷியில் ஆடிக்கொண்டே இருங்கள். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனையின் மேலேயும் ஆடிக்கொண்டே இருங்கள். பாம்பின் மேலேயும் ஆடிக்கொண்டிருப்பது போன்று படங்களை காண்பிக்கிறார்கள். இந்த ஜட சித்திரம் உங்கள் அனைவரின் நினைவு சின்னமாகும்.
ஏதேனும் நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வருகிறது என்றால் பிரச்சனை என்ற பாம்பின் மேல் நடனம் ஆடுபவன் நான் என்ற இந்த படத்தை நினைவில் வையுங்கள். இதே பாம்பு உங்களுடைய கழுத்தில் வெற்றியின் மாலையாக வந்து விழும். நல்லது வரதானம் நேரம் மற்றும் எண்ணம் என்ற பொக்கிஷத்தின் மேல் கவனம் செலுத்தி சேமிப்பு கணக்கை அதிகரிக்கக்கூடிய பல மடங்கு செல்வந்தராகுக. பொக்கிஷங்களோ அதிகமாக இருக்கின்றன, ஆனால் நேரம் மற்றும் எண்ணம் என்ற இந்த இரண்டு பொக்கிஷங்களின் மேல் கவனம் வையுங்கள். ஒவ்வொரு நேரமும் எண்ணம் உயர்ந்ததாக மற்றும் நல்லதாக இருந்தது என்றால் சேமிப்பு கணக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த நேரம் ஒன்றை சேமித்தீர்கள் என்றால் பல மடங்கு பின்னால் கிடைக்கும். இப்படி கணக்கிருக்கிறது. ஒன்றை பல மடங்காக்கி கொடுக்கும் வங்கி இதுவாகும். எனவே தியாகம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் தபஸ்யா செய்ய வேண்டியதாக இருந்தாலும் பணிவானவர் ஆக வேண்டியதாக இருந்தாலும் என்ன ஆனாலும் சரி, இந்த இரண்டு விஷயங்கள் மேல் கவனம் இருக்கிறது என்றால் பல மடங்கு செல்வந்தராகிவிடுவீர்கள். ஸ்லோகன் மனோபலம் மூலம் சேவை செய்தீர்கள் என்றால் அதனுடைய பலன் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். மனோபலம் மூலம் சேவை செய்தீர்கள் என்றால் அதனுடைய பலன் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா. Baba,
உலக வாழ்க்கை வாழ ஞான செல்வம் வேண்டும், உன் சிநேகம் என்னை இனிமையாக்குதே, உன் யோகம் என்னை வலிமையாக்குதே, உன்னை புகழ்ந்து பாடியே நான் பெருமையடைகிறே, நான் சக்தி அடைகிறே, இரண்டு எழுத்தினில் இரண்டு எழுத்தினில்